कीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वंदे भक्ताभीष्टफलप्रदं सुदीर्घं भगवान आना मद्भक्त यत्र गायन्ति तत्र तिष्ठामि अप्पडिनु नमक्कु तान् सोल्लियिरुक्कान् இப்ப ரங்கநாதனை போய் கோயில பாக்குறதுன்னா நேத்தி போயிட்டு வந்தேன் அப்பா போறோம்னு ஆயிடுத்து. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த ஊர்ல இருந்துட்டு இங்க வந்துட்டு பார்த்துட்டு போய் சொல்லுவானேன்னா ரொம்ப சட்டத்திட்டங்கள்லாம் அதிகமா இருக்கு. ரொம்ப கிராக்கி பண்றார் பெருமாள். ரொம்ப சுலபமா இருந்தவர் தான் அண்ணா இன்னைக்கு கிராக்கி ஆயிட்டார். எல்லாருமே பகவானை சேவிக்கணுங்கும் போதோ அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சது தப்பு இல்லை. அண்ணா சொல்லுவா திருப்பதிக்கு போனா ஜெருகண்டிட்டு சொல்லத்தான் சொல்லுவா. ஏன்னா கோடி மக்கள் காத்துட்டு இருக்கா, நீ மட்டும் நின்னா போருமா? அதனால் நமக்கு எங்கே பாண்டவங்க இருக்கா, சீனிவாசன் இருக்கா, ரங்கநாதன் இருக்கான்னா குழந்தைகள்லாம் பாடுற இடத்துல இருக்கா. அன்றைக்கி கோபிகைகள்லாம் பாடினான்னு பாகவதத்தில் அண்ணா சொல்ல கேட்டிருப்போம். அந்த குழந்தைகள் தான் இத்தனை குழந்தைகள். அந்த பஜனை அப்படிங்கும் போதே தன்மனஸ்காக தத் ஆலாபாக தத்விசேஷ்டாக ததாத்மிகாகனு கோபிகைகள்லாம் அப்படி பாடினாளா? அந்த கோபிகா கீதம்னா அப்படின்னா அதுக்கு சிலையில்லாமல் இருக்கு இந்த குழந்தைகளுடைய கீர்த்தனம். அவன் கிருஷ்ணனை பாடினா, இவாளை ராமனை பாடினா எனக்காக நினைக்கிறேன். அப்படி குழந்தைகளுக்கு வந்து தாரதமியம் கிடையாது. ராமன் வேற, கிருஷ்ணன் அண்ணா சொல்லுவா, அதனாலதான் ராமகிருஷ்ணன் அண்ணாக்கே பேர். அண்ணா பிறக்கிற அன்னைக்கு கோகுலாஷ்டமி, அம்மா சொன்னாலாம் கிருஷ்ணன் தான் பேர் வைக்கணும்ல. இல்லை இல்லை, நான் ராமாயணம் படித்து தான் பிறந்தார், அதனால இவருக்கு ராமன் தான் பேர் வைக்கணும்னா. அதனால பெரிய அண்ணன் சொன்னா ரெண்டு தி சேர்த்து வச்சு ராமகிருஷ்ணன் பேர் வச்சா தெரியுமா அண்ணா பேருக்கு உங்களுக்கு? அப்படி அண்ணாக்கு ராமகிருஷ்ணன் பேருனா எதுக்குண்ணா? நமக்கெல்லாம் சொல்கிறதுக்காக தான். அதனால ராமன் வேற கிருஷ்ணன் வேற இல்லை அப்படிங்கிற ஒரு ஐக்கமத்தியத்தோடு கூட பஜனை பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைகள்ட்ட கற்றுக்கணும். அது என்ன லயம் அடாடா, இவர் லயவாத்தியா ரொம்ப சுகமாக வாசிக்கிறார். இந்த குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்கணும் இல்லையா? நமக்கு தான் தெரியும்னு தாமதான் வாசிச்சிடக்கூடாது. அந்த குழந்தைகளுக்கு அனுசரித்து வாசிக்கிற ஒரு அழகு பக்கவாத்தியம் பக்காவாத்தியமாக அமைச்சு. குழந்தைகளும் உற்சாகமாக பாடுறா. எனக்கு நடுப்புற பேசுறதுக்கு இடைஞ்சலாக இருக்கேன்னு எழுந்து போனேன், ஆனால் கிருஷ்ண விட மாட்டேங்கிறா, பிடிச்சி எழுதுனோன்ட்டேன். ஆக காயன் காயன் மதுர மதுரம் ஸ்ரீபதே ஏ நாம நித்யம் நிருத்யம் நிருத்யம் புலகித தனுகு பாலலீலாந்தரேபி வீத்யாம் வீத்யாம் விஹரதி சதா சேவிதோயம் வயஸ்யை பக்தஸ்ரேஷ்டகா பஜன ரசிகா ராஜபுத்ரோ த்ருவஸ்சே. ஸ்லோகத்தை சொன்ன உடனே உங்களுக்கு யாருன்னு தெரியும். ஹரிகதாமிருத லஹரிங்கிற கிரந்தத்தில் நம்ம அண்ணா ரொம்ப அழகாக சொல்கிறா குழந்தையினுடைய துருவனுடைய பஜனையை பற்றி. இந்த குழந்தைகள்லாம் பார்க்கும்போது துருவன்னான்னு ஞாபகம் வருது. என்ன பண்ணுவான் குழந்தை அப்படின்னா வீத்யாம் வீத்யாம் விஹரதி சதா. குழந்தைகள்லாம் விளையாடுதான் விளையாடும், எப்பவும் விளையாடிட்டுருக்கானா? இல்லை, அது மாதிரி இல்லையா? காயன் காயன் மதுர மதுரம் ஸ்ரீபதே நாம நித்யம் ஸ்ரீபதியான பகவானுடைய நாமங்களை குழந்தை பாடாருது. சின்ன வயசுலேருந்து குழந்தைகளுக்கு பக்தி வந்தாதான் வயசான பிறகும் அந்த பக்தியானது புஷ்டியாயிடும். சின்ன குழந்தைகள் கிடச்ச பாக்கியத்தை நினச்சி பார்க்குறா. அதுவும் நம்ம அண்ணாவுடைய காலத்தில், அண்ணா அவதாரம் இருக்கிற காலத்தில் நமக்கெல்லாம் ஒரு பிறவி பகவான் கொடுத்து அதை ரசிக்கணும் தோணணும். அனு நம்ம குழந்தைகளை கொண்டு அதில் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னா அவளுக்கும் பாக்கியம் இருக்கணும், நமக்கும் அந்த பாக்கியம் இருக்கணும். அப்படி ஒரு காலமான பொன்னான காலம் இந்த. இந்த சந்தர்ப்பங்களில் குழந்தைகள் வந்து தன்னை மறந்து பாடுறது அது அண்ணா கேட்டு ரசிக்கிற அழகு. நேற்றுக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அதில் பாடுறா அண்ணா அப்படி ஆடுறா. நாம சங்கீர்த்தனம்னாலே அண்ணாக்கு வேறு வேறுமே தேவையில்லை. நீ பொண்ணோட பேத்த வேண்டாம், பாமால சாத்த வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும்னா சந்தோஷமாக பெரியவாள்லாம் இருக்கணுமா? இத்தனை பெரியவா உட்காந்துருக்க எல்லாருடைய சந்தோஷமும் எங்கே? இத்தனை குழந்தைகள் பாடுறதில்ல, கேட்குறதுல இருக்கிற ஆனந்தம் பாடுறதில் கூட இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதனால தான் நான் பாடுறதுக்கு இல்லை, கேட்குறேன். அதுக்காக தான் ஆசைப்பட்டுன்னு வந்தேன். நடுப்புற டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேனு தான் இருந்தேன். இருந்தாலும் கிருஷ்ணன் கூப்பிட்டான், அதனால் எப்படி பாடணுங்கிறதுக்கும் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா,
அந்த பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணுறார். எனக்கு மெய்யெல்லாம் சிலுக்கணும், தொண்டையெல்லாம் கழுத்து போகணும், கண்ணிலேருந்து தாரதாரியா கண்ணீர் வரணும். இப்போ அது மாதிரி இந்த குழந்தைகள் பாடினா நம்மளா உட்காந்துருக்க முடியுமா? ஐயோ அந்த குழந்தை அழுதுன்னு இருக்கு, முடியல போல இருக்கு அப்படின்னு தான் நினைப்பா. பக்தியை வந்து கொடுத்துனா அழுக வந்துடுவான் தானாவே. அதனால இந்த குழந்தைகளை பத்தி சொல்ற சைத்தன்ய மகாபிரபு, நயனம் கலத ஸ்ருதாரயா வதனம் கத்கத ருத்தயா கிரா புலகை நிஜிதம் பபு கதா தவ நாம கிரகணே பவிஷ்யதி. முதல்ல ஸ்ருதி சேரணும், அப்புறம் லயன் சேரணும், மனசு பகவான்கிட்ட போயிடணும். இந்த கீர்த்தனங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுன்னு பாடிட்டான்னா ரொம்பவே நல்லா இருக்கு இல்லையா? தெரிஞ்சுட்டு பாடிட்டான்னா பாடின்னு இருக்கா, அதனால சொல்றேன். அந்த அர்த்தங்களும் தெரிஞ்சது. கிருஷ்ணன் நடுப்புற வந்து ஆடுற மாதிரியும், நமக்கு ராதை நடுப்புற நிற்கிற மாதிரியும், கோபிகைகள்லாம் பாடுற மாதிரியும் அந்த பாவம் வந்து கொடுத்துனா அந்த பஜனை தனியாக தான் ஆனந்தமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அத்தனை பேருக்கும் பக்தியை அள்ளி கொடுக்கும். அதனால நயனம் கலது அஸ்ருதாரையா, கண்களில் தண்ணீர் வரணும், கண்ணீர் வரணும். புலகைஹி நிச்சிதம் பபுக்கதா தவ நாம கிரகணே, மெய் சிலிர்த்து நிற்கணும் கண்ணா அப்படின்னு கோபிகைகள்லாம் ஆசைப்படுறதாக நினச்சிட்டு சைத்தன்ய மகாபிரபுருடைய சிஷ்டாஷ்டகம்னு எட்டு ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். இப்போ எதுக்கு இதெல்லாம்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நாமசங்கீதம் பண்ண 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 இந்த பிரேம பாவங்கள் நமக்கும் வந்து, நமக்கும் ரங்கநாதன் அனுகிரகம் பண்ணி, நமக்கு ஏத்தாப்புல நாமதேவருக்கு ஏத்தாப்புல கிருஷ்ணன் வந்து நிற்கிற மாதிரி, நமக்கு சூரியதாஸ்க்கு ஏத்தாப்புல கிருஷ்ணன் வந்து உட்காந்து பாடினா மாதிரி, ஆஞ்சநேயருக்கு ஏத்தாப்புல ராமச்சந்திர பிரபு இப்படி உட்காந்துருப்பாரோ அது மாதிரி நம்ம ஏத்தாப்புல அண்ணா வந்து உட்கார்ந்துட்டு நம்மளுடைய சங்கீர்த்தனத்தை ஆனந்தமாக கேட்கணும், நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும். இந்த குழந்தைகளுடைய ஸ்ரத்த பக்தி, அவளுடைய சாரீரத்தினுடைய சுகம், ஏன்னா பகவான் ஞானம் எல்லாருக்கும் தான் கொடுத்துருக்கான், ஆனால் சாரீர சுகங்கிறது ஒன்றும் தனி, அது பெண் குழந்தைகளுக்கு விசேஷமாக இருக்குது. அது இந்த குழந்தைகள்லாம் எப்படி கற்றுட்டா, யார் இதை என்கரேஜ் பண்ணினா, பெத்த பெற்றோர்கள் இருக்காளே அவளா ரொம்ப பாக்கியவான்கள், சொல்லி கொடுத்தவா வாத்தியார் அவளும் ரொம்ப பாக்கியவான்கள். அதை கற்றுண்டு அழகாக பாடுறாத்தீங்களா, கொஞ்சம் கூட மாறுதலே இல்லாமல் அழகாக பாடுறா. இது மேலும் 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 கிருஷ்ணனுடைய கிருபையினால, குருநாதனுடைய கிருபையினால நிறையா வளர்ந்து இப்போ மணிக்கணக்காக கச்சேரி பண்ணணும், அதாவது பஜனை பண்ணணும். எல்லாரும் லோகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த வைபவம். இதோ வெளி அவர் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டு இருப்பார், இத்தனை நேரம் எனக்கு கேட்குறவான்னா ஆனந்தப்படுவா. அப்போ ஏற்பட்ட இந்த நாமசங்கீர்த்தனம் மேலும் மேலும் கிருஷ்ண கிருபையினால குரு கிருபையினால நன்கு வளரணும்னு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறேன். குழந்தைகள்லாம் சௌக்கியமாக இருக்கணும், நன்னா படிப்பு வரணும். இல்லை தானாக நாமகீர்த்தனம் பண்ணினா எல்லாம் தானே தேடின்னு வரும், இதுக்கு பயப்படவே வேண்டியதில்லை. தற்காப்புக்கு பகவான் நாமந்தான் நமக்கெல்லாம் கதி. லோகத்தில் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது நாமத்தை சொல்கிறவனுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது. அதனால கஷ்டம் வந்தவனான பிரகலாதனுக்கே அந்த நாமம் இருக்குன்னு சொல்ற, ராம நாம ஜபதாம் குதோபயம் சர்வதாபசமனைகபேஷஜம் பஸ்யதாதமமகாத்ர சந்நிதௌ பாவகோபி சலிலாயதே அதுனா. விஷ்ணு புராணத்தில் பிரகலாதன் சொல்கிறார், பாவகோபி சலிலாயதே, அப்பா நீ போட்டையே நெருப்பு, அந்த நெருப்பில் என்னை போட்டையே எனக்கு வந்து தண்ணியில் இருக்கா மாதிரி இருப்பா. ராமநாம ஜபதாம் குதோ பயம், ராமநாம் சொல்றதுக்கு எதிராக பயம்னர் சமனைக பேஷஜம், பயம் வேண்டாம், கஷ்டங்கள் இருக்கு மனசில், தாபங்கள்லாம் இருக்கு, என்ன தாபத்ரயம்ங்கிறா, இது மூணும் போகணும்னால ராமநாம சொல்றதா தானாக தேடிட்டு வரும், மங்களங்கள்லாம் தேடிட்டு வரும். அதனால சர்வதாப சமனைக பேஷஜம், எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட மாத்திரை சாப்பிட்றாளே ராமான்னு சொல்லியிருந்தா மாத்திரையே தேவையில்லையா, பிபிலாம் ஏறவே ஏறாது. அப்படி ராமநாமம் காப்பாத்துறது. அப்புறம் சர்வதாப சமனைக பேஷஜம் பசியே தாத்த மம காத்திர சந்நிதௌ பாவகோபி சலிலாயதே அதுனா. அப்பா நீ பார்த்துட்டு இருக்கியே, என்னை போட்டு நெருப்பை போட்டு வாடுறேன், எனக்கு ஒரு சமமும் வரலையேன்னு பிரகலாதன் சொல்கிறான். இன்னைக்கு கதையில் பிரகலாதும் துருவன் வந்துட்டான், பிரகலாதம் வந்துட்டான், நாமதேவ் வந்துட்டார், எல்லா பெரியவாடும் வந்துட்டான், ஆஞ்சநேயர் வந்து ரத்தனம் ஆடின்னு இருக்கார். அப்போ ஏற்பட்ட நாமகீர்த்தனம் நமக்கெல்லாம் உற்ற துணையாக இருக்கிறது, லோகத்துக்கும் அதுதான். அவன் தான் சொல்கிறார், அச்சுவை பெரினும் வேண்டேன் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன். அரங்கமா நகருளான் இந்த ரங்கநாதனை தானே பாடினார்,
அப்பேற்பட்ட தொண்டரடி பொடியாழ்வார் இருக்காரே, அவரை மாதிரி தொண்டரடி பொடியர்களாக நம்ம இருந்து பகவானுடைய நாம கீர்த்தனத்தை பாடி 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 கேட்குறவாளுக்கும் ஆனந்தம், பாடுறவாளுக்கும் ஆனந்தம், ஜென்மாபூராவும் ஆனந்தங்கிற நிலையில நம்ம எல்லாம் சௌக்கியமா இருப்போம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம.